ஹாய் friends, வெல்கம் to my யூடியூப் channel Psych அண்ட் யோகா இன்னைக்கு என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை எப்படி க்ளோயிங்காக மாற்றுறது அதாவது நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக நம்மளோட ஸ்கின் டோனை எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நேச்சுரலாகவே அதுக்குண்டான டிப்ஸ் அண்ட் யோகாவை தான் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே ரீசன் இருக்குது அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டட் ஏர் அண்ட் சன் வந்து மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணுது நம்மளோட ஸ்கின் டோன் மாறுறதுக்கு அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து குக்கிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ குக்கிங்கில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஆவி படுறது இந்த மாதிரி ரீசன்ஸ் கூட நம்மளோட ஸ்கின் டோனை மாற்றுறதுக்கு ரீசனாக இருக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்ல மேசிவ் ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஏன்னா நேச்சுரலாக நம்ம எடுத்துக்கிற எல்லா ரெமடிஸுமே தெரியறதுக்கு ரிசல்ட்டு மினிமம் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி டேஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் ஏன்னா அந்த எஃபெக்ட் ரிசல்ட் வந்து வர்றதுக்கு அதனால தான் வந்து எல்லா வீடியோலையுமே மினிமம் ஃபோர் வீக்ஸ் டூ வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நேச்சுரல் ரெமடிஸ் எல்லாமே வந்து பாடியில் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே வந்த உடனேவே உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அது வந்து ஃபஸ்ட்டு டிப் இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வெளியில் போயிட்டு வந்தீங்கனாலும் சரி பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு தள்ளி தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போயிட்டு வந்த ஜஸ்ட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களோட கைகளை வச்சு நல்லா ஃபேஸை வந்து ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் உங்களோட சீக்ஸு உங்களோட ஃபோர்ஹெட் எல்லாமே வந்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் அது வந்து எந்த உங்களோட சோப் வச்சு வாஷ் பண்ணலாம் இல்லை ஃபேஸ் வாஷ் இல்லை ஸ்க்ரப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக வீட்டில் இருக்கு இல்லையா மில்கு ஸோ வெறுமனே மில்க் எடுத்து ஜஸ்ட்டு ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு காட்டன் எடுத்து அந்த மில்க்கை வந்து காட்டனில் டிப் பண்ணி ஜஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் அது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் எங்கே ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகாமல் ஒரு ஒரு த்ரீ ஃபோர்த்து ட்ரை ஆனோன்னே ஃபேஸை போய்ட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சோப்போ எதுவும் போட தேவையில்ல வாஷ் பண்ணி விட்டீங்கனாலே உங்களோட டெட் செல்ஸ் போய் உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த டிப்பை நீங்கள் கண்டினியூஸாக ஒன் மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்ல நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்ரா முத்ராஸ் மூலிமா நம்மளோட ஃபேஸ் எப்படி அதாவது ஸ்கின் எப்படி க்ளோயிங் ஆக்குறது அப்படின்றத சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்ரா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்ண முத்ரா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டு விரலையும் கட்ட விரலையும் ஜஸ்ட்டு வந்து ஜென்டில் அதாவது ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு டச் லைட்டாக டச் பண்ணி வைங்க இது நீங்கள் வந்து டம்மி எப்பெல்லாம் வந்து கொஞ்சம் எம்ட்டியாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இந்த முத்ரா வச்சுட்டு உட்காரலாம் இது பண்ணுறது மூலிமா உங்களோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் கம்மியாகும் இது வந்து உங்களுக்கு காலில் பித்த வெடிப்பாக அதாவது சொல்லுவாங்க இல்லையா க்ராக்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வெடிப்புகள் எல்லாத்தையுமே கூட இது வந்து சரி பண்ணும் ப்ளஸ் லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது லிப்ஸில் அடிக்கடி வெடிப்பு வருது அப்படின்னு சொன்னிங்கனாலும் அதுவும் ட்ரை சரியாகும் ப்ளஸ் ஃபுட்டில் இருக்க வெடிப்பு எல்லா வெடிப்புகளையுமே ச சரி பண்ணும் இது வந்து நம்ம உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து ப்ராப்பராக சப்ளை பண்ணுறதுக்கே இந்த முத்ரா வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இது இப்போ நீங்கள் பண்ண பண்ண உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்லாவே கண் வாட்டர் சப்ளை போகும்போது இன்னும் ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ளோயிங்காக ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த முதிரா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த முதிரா வைங்க இப்போ நம்ம க்ளோயிங் ஸ்கின்க்கான ஆசனாஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆசனா நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோண் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மேட் போட்டுக்கோங்க கால் ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது கால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் அப்படியே என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஹேண்டை ஸ்லோவாக ரைட் லெக்கை அப்படியே டச் பண்ணிக்கிட்டே ஸ்லோவாக கீழே எடுத்துகிட்டு வர போகிறீங்க உங்களால் முடிஞ்சால் ஆன் அளோர் வைக்கலாம் இல்லை எனக்கு ஆன் அ ஃப்ளோர் இனிஷியலாக வரல அப்படின்றவங்க உங்களோட தைஸ்லேயோ இல்லை நீஸ் கீழே பிடிக்க முடிஞ்சால் கூட அந்த கையை பிடிச்சிவிட்டு நல்லா இன்னொரு கை வந்து இப்போ லெஃப்ட் கை வந்து நல்லா மேலே தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அப்படியே அந்த கையை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான் நல்லா தலையை திருப்பி அந்த கையை பார்க்கணும் ஸோ இந்த பிக்சரில் இருக்கற மாதிரி பண்ணணும் இதில் ப்ரீதிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரீதிங் கொடுங்க நார்மல் ப்ரீத் அவுட் கொடுங்க பொசிஷனில் இல்லைனா கீழே நீங்கள் வந்து கையை கீழே எடுத்துகிட்டு போகும்போது எக்ஸைல் கொடுக்கலாம் திரும்பி பொ ஒரிஜினல் பொசிஷன் வரும்போது இன்ஹெல் எடுத்துக்கோங்க ஸோ அப்படியும் பண்ணலாம் இல்லை நார்மல் ப்ரீதிங் நார்மல் ப்ரீத் அவுட்டில் பண்ணுறவங்களும் பண்ணலாம் இந்த ஆசனா பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனா இந்த ஆசனா வந்து நம்ம பாடியில் இருக்க அதாவது உங்களோட ஷோல்டர்ஸ் அண்ட் நெக்கில் இருக்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் இது வந்து பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்விஸ்டிங் பண்ணிங்கன்னா பேக் பெயின் வந்து கம்மியாகும் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ரைட் ரைட் ஹேண்டை வச்சு ரைட் லெக் சைடை பென் பண்ணுறோம் அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் லெக் சை சைடில் பென்ட் பண்ணணும் ஸோ ரெண்டு சைடும் பென் பண்ணலாம் இதில் ஆப்போசிட் சைடும் வச்சு பென் பண்ணலாம் அது வந்து வேரியேஷன்ஸ் பட் நம்ம இனிஷியலாக வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ரைட் வச்சு ரைட் லெக்கை டச் பண்ணுறது அண்ட் லெஃப்ட் வச்சு லெஃப்ட் லெக் டச் பண்றது ப்ளஸ் இது வேற எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தைஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் நீஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஸ்டென்த் பண்ணது பண்ணுது இந்த ஆசனாஸ் பண்றது மூலியமா உங் உங்களோட சைடில் இருக்க எக்ஸஸ் ஃபேட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஹிப் ரீஜியனில் இருக்க பர்ட்டிகுலராக உங்களோட ஹிப் regionல இருக்க எக்ஸஸ் ஃபேட் வந்து இது பேர்ன் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஆசனா பண்ணுறது மூலியமாக நம்ம செகண்டா பார்க்க போகிற ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தோ முக்க ஷவாஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஃபஸ்ட்டு மேட்டில் வந்து நீ நீல் டவுன் போட்டுக்கோங்க கை ரெண்டுத்தையும் முன்னாடி வச்சுக்கோங்க ஸோ இப்போ கை அதே பொசிஷன்லேயே இருக்கட்டும் உங்களோட ஹிப்பை மட்டும் ஸ்லோவாக பின்னாடி எடுத்துட்டு வாங்க இப்போது ஹிப்பை நல்லா மேலே ரைஸ் கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது ஸோ கீழே இருக்கும்போது நார்மலாக ப்ரீத் இன் பண்ணிக்கோங்க இந்த பொசிஷன் போகும்போது நல்லா ப்ரீத் அவுட் கொடுங்க இது பண்ணுறது மூலிமா உங்களோட பெல்லி ஃபேட் குறைய ஆரம்பிக்கும் ப்ளஸ் உங்களோட லெக் அண்ட் தைஸில் இருக்க ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும் உங்களோட கை ஆங்கிள் எல்போஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் கையிலையும் காலிலையும் தான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட பாடி சப்போர்ட்டை கொடுப்பீங்க ஸோ உங்களோட கால் ப்ளஸ் கைகள் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும் இதில் இன்னொரு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து ரிவர்ஸில் நடக்கும் அதாவது ஈக்குவலாக ஷேர் ஆகும் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து காலுக்கு எவ்வளோ கொலோவ் போதோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியும் வரும் ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறனால உங்களோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோவாக க்ளோவாக ஆரம்பிக்கும் இதுவும் சிறசாசனத்துக்கு ஈக்குவல் போஸ் தான் ஏன்னா ரிவர்ஸ் ப்ளட் ஃப்ளோ கிடைக்கிற எல்லா ஆசனமுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஹேர் ஃபால்க்கும் நீங்கள் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு தமிழில் இருக்க எக்ஸஸ் ஃபேட்டையும் இது வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சை ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நார்மலாக ரிலாக்ஸ்டாக மேட்டில் படுத்துக்கோங்க இப்போது ஸ்லோவாக உங்கள் கை ரெண்டுத்தையும் மட்டும் ஸ்லோவாக உங்களோட பட்டக் கடியில் கொடுத்து கையை மட்டும் ரெண்டு பட்டக் அடியில் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லோவாக உங்களோட எல்போ மட்டும் ஊனி நல்ல தலையை தூக்கி ஸ்லோவாக தலையை உள் பக்கமாக அதாவது நல்ல தலையை மேக்சிமம் வந்து உச்சந்தலை தரையில் படுற அளவுக்கு வைக்க போகிறீங்க இதில் வந்து உங்களுக்கு கழுத்து வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது கழுத்தில் ப்ரெஷரே இருக்கவே கூடாது உங்களோட ஃபுல் பேலன்ஸ் அதாவது உங்களோட பாடியோட பேலன்ஸ் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட எல்போவில் தான் இருக்கணும் ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது மேக்ஸிமம் ப்ரீதிங் மேக்ஸிமம் ப்ரீத் அவுட் கொடுங்க இது வந்து ரொம்பவே நல்லது உங்களோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு பிளட் ஃப்ளூ நல்லாவே கிடைக்கும் ப்ளஸ் உங்களோட த்ரோட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் இது வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் ப்ரீதிங் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸுமே இது வந்து கியூர் பண்ணும் ஏன்னா மேக்ஸிமம் உங்களோட செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த ஆசனா நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ நல்லாவே உங்களோட செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அதனால் உங்களோட லங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் நல்லாவே இன் நல்லா ப்ரீத் அவுட் கொடுங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொசிஷனில் ஸ்டே பண்ணுங்கள் கழுத்தில் ஸ்ட்ரெயின் வராமல் குறிப்பாக பார்த்துக்கோங்க உங்களோட ஹெல்ப் போல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் திரும்பி ஸ்லோவாக தலையை தூக்கி அப்புறமா கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க இந்த பெனிஃபிட்ஸ் அதாவது உங்களோட ஃபேஸ்க்கு மட்டுமே இது வந்து பிளட் சர்க்குலேஷன் இங் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ளஸ் உங்களோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் இதுவும் உங்களோட க்ளோயிங் ஸ்கின்னோட ஆசனாவோடு நீங்கள் இதுவும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் நல்லாவே கிடைக்கும் இந்த மூணு ஆசனாவும் நீங்கள் ஒன் மந்த் விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் நான் சொன்ன அந்த ரெண்டு டிப்பையும் சேர்த்து பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்னோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே எனக்கு சொல்லுவீங்க ஷேர் பண்ணுவீங்க இது கூட நார்மலாக ஒரே ஒரு ப்ரீதிங் மட்டும் பண்ண போகிறோம் அது என்ன ப்ரீதிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் ப்ரீதிங்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் வீடியோவில் நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ நார்மலாக அந்த பலூன் ப்ரீதிங் மட்டும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆசனா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மில்க்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த முத்ரா வச்சுட்டே கூட நீங்கள் அதாவது ஆசனா முடிச்சுட்டு இந்த முத்ரா வச்சுட்டு கூட நீங்கள் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கலாம் இல்லை நீங்கள் நின்றுக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் ஸோ பட் உங்களோட கம்ஃபர்டபுள் படுத்துட்டு மட்டும் பண்ண வேண்டாம் உட்காந்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து உட்காந்துக்கோங்க நீங்கள் முதுகு கூட சாஞ்சு கூட உட்காந்துக்கலாம் ஸோ முது முடிஞ்சளவுக்கு முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் ஸோ இப்போ நார்மலாக ப்ரீதிங்கை வந்து உள்ளே எடுக்க போகிறீங்க ஸோ ஏர் வந்து உள்ளே என்ட்ராகுது ஸோ அப்போ வயிறு நல்லா பெருசாகணும் பலூன் மாதிரி வயர் நல்லா பெருசாகணும் இப்போ ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணும்போது வாய் வழியாக எக்ஸச எக்ஸைல் பண்ண போகிறீங்க ஸோ அளவுக்கு வயிறு வந்து சுருங்கணும் அப்படியே ஷ்ரிங்க் ஆகணும் ஸோ ஸ்லோவாக அப்படியே பலூன் ஊதுற மாதிரி வந்து காற்றை வெளியோட போகிறீங்க ஸோ இந்த ப்ரீதிங்கோடு சேர்த்து பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் மசிலுக்கும் இது வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அதை தவிர்த்து உங்களோட ஃபேஸில் இருக்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிக்கும் இந்த ப்ரீதிங்கை நீங்கள் டெய்லி பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஆக்ஸிஜன் சப்ளை வெளியில் இருக்க ஃப்ரெஷ் ஏரை வந்து உள்ளே வாங்கும் போது டெட் செல்ஸ் எல்லாமே போய் நல்ல ஸ்கின் க்ளோயிங் ஆகும் ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thanks for watching